சொல்வதெல்லாம் உண்மை. அறைகளா தீவு போல் அவை இருப்பதா, பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல் தான் அவர் மொழிகளா, மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பு. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? பாரதி. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் வீட்டுக்காரர் பிரச்சனையால வந்துருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 17 வருஷம். எவ்வளவு பசங்க? 2 பொண்ணு, அதுல ஒரு பாப்பா இறந்துட்டா. என்ன ஆச்சுமா? ஹார்ட் ப்ராப்ளம். என்ன வயசு? 11 வயசுல இருந்தா. எனக்கு 14 கல்யாணம் ஆயிடுச்சு. லவ் மேரேஜ் பண்ணிக்கினேன். இப்போ 14 இயர்ஸ்ல லவ் மேரேஜ் அப்போ பண்ணிக்கினேன். அப்போ ஆள் நல்லா குண்டா, அப்போ வயசெல்லாம் கேட்கல அவங்க. அப்போ பண்ணிக்கினேன், நல்லா தான் இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைங்க வரும், போவோம், அப்படியே இதுவாயிடும். என்ன வேலை செய்யறாரு அவங்க வீட்டு? ஷூ வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாரு. ஷூ வேலை ரெடி பண்ணுவாரு அவரே, எல்லாமே ரெடி பண்ணாரா? கடையில ஜாப் ஒர்க் செய்வாரு. ஓ, ஜாப் ஒர்க். சரி, அப்ப கடைக்காக பண்ணி கொண்டு போய் கொடுப்பாரு? கொடுப்பாரு. அவங்க வந்து வேலை, இன்னொரு திட்டு போய் வேலை செய்வாரு. அது வந்து எனக்கு இன்னொரு திட்டம் நல்லா திறமை இருக்குது, இவரு ஏன் நம்ம வேலை செய்யணும்னுட்டு நானு இன்னொரு இடத்துல வந்து கடன் வாங்கி கூட நீ செய், அவரு தான் கொடுப்பாரு கடன் வாங்கின கூட. நான் என் வீட்டுல இருந்தெல்லாம் அந்த அளவுக்கு வசதி கிடையாது, குடுக்குற மாதிரி அவங்களும் வீட்டு வேலை செஞ்சுதான் சாப்பிடுறாங்க. நல்லா தான் பாத்துட்டு இருந்தாரு. சின்ன சின்ன பிரச்சனைங்க வரும், நானும் சண்டை போடுவேன், அவரும் பேசுவாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்கா என்னன்னாங்க, நீ இது இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்த எப்படி, அவங்க நல்லதுக்குதான் செஞ்சாங்க, நீ இப்படி செஞ்சிருந்த நான் பணம் கொடுக்குறேன். இன்னொரு அவங்கள வந்து அவங்க கிட்ட இருந்தது கொடுக்கல, இன்னொருத்திட்ட வாங்கி இவரு கொடுத்தாங்க. நீ ஃபைனான்ஸ் விடு, வேலையும் பாரு, ஃபைனான்ஸும் விடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இவர் என்ன பண்ண, சரின்ட்டு என்கிட்ட வந்து கேட்டாரு. நான் அவங்க அக்கா கிட்ட அப்போ சொன்னேன், அக்கா வேணாக்கா, இவர் வந்து இப்படி எனக்கு இந்த மாதிரி சம்பாதிக்கிறதே எனக்கு போதும், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு அதுவே சந்தோஷம். எனக்கு இது வந்து ஃபைனான்ஸ்ல, ஏன்னா நிறைய பேர் பாத்துருக்கேன் நான் ஃபைனான்ஸ்ல இறங்கினாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு, அதனால வேணா சொன்னேன். அதுல இருந்து ஆரம்பிச்சுதான் மேடம் அந்த 4 வருஷமா. ஆனா இந்த லேடி கூட வந்து எத்தனை வருஷமா பழக்கம் இருக்குதுன்னா எனக்கு தெரியாது. ஓ, இது என்ன புது லேடி? 4 வருஷமா எனக்கு துரோகம் பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியாது. கூட இருக்கிற ஃப்ரெண்டுமா தெரிய வந்தது? எனக்கு கொஞ்ச நாளாவே டவுட்டு. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க அக்கா கிட்ட சொன்னேன், நான் எங்க வீட்டுக்காரோட அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா எனக்கு கொஞ்சம் நடவடிக்கை எல்லாம் மாறுது, பேச்சுங்க சரி கிடையாது என்கிட்ட. நானும் ஓப்பனாக சொன்னேன். அவங்க அக்கா என்ன பண்ணாங்க, என் தம்பி அப்படிலாம் இல்லை, அவன் மேலாம் நீ சந்தேகப்படாது அப்படின்னாங்க. நான் வந்து உங்க தம்பி இப்படி பண்றாருன்னு நான் சொல்லும் போது நீங்க வந்து அது எடுத்துட்டு வந்திருக்கணும். நீங்க எடுத்து நான் அவரை கேட்டிருந்தீங்கன்னா அப்பவே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். சரி, எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது, இவங்களை எங்க பாத்தீங்க? ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணும்போது கல்யாணம் ஆயிடுச்சா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு நல்லா அவ்வளோ பெரிய பசங்க இருக்கு. பாப்பா எங்க பையன் அளவுக்கு பசங்க இருக்காங்க மேடம் அவங்களுக்கு. அவங்க அந்த மாதிரி, ஆனா நான் சத்தியமா அப்படின்னு எல்லாம் நினைக்கல. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நம்பின மாதிரி, யார் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். ஆனா நானு விளையாட்டு வாக்குல பேசணும் செய்வேன், வந்து யார் எது சொன்னாலும் நம்ப மாட்டேன். அவர் மேல குற்றம் சொல்ல. உங்க வீட்டுக்காரர் நீங்க பாத்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அவரை பார்த்து நான் ஒரு 9 மாசம் ஆயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடிதான் அங்கிருந்து இப்ப பெங்களூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தது அவரு. எனக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிருக்கிறாரு. நீ செஞ்ச தப்பு எல்லாம் கூட நான் மன்னிச்சிட்டேன். என்ன வேணும்மா உங்களுக்கு? எனக்கு என் புருஷன் வேணும் மேடம். நீங்க கூப்பிட்டப்ப வருவாரா? அவரு உங்க கூட இருந்துடுவாரா? வரணும் மேடம். எனக்கு அவரு வரவாரா மாட்டாரா? நீங்க அது நீங்க உங்க, அதனாலதான் நான் உங்களை நம்பி. உங்களுக்கு என்ன நம்பிக்கை? அப்ப உங்க வீட்டுக்காரர் எனக்கு வேணும், வருவாருன்ற நம்பிக்கைதான் எனக்கு. வணக்கம், கேளுங்க. உங்க பேரு? குணசேகர். குணசேகர் உட்காருங்க, வந்துட்டாரு, கேளுங்க. எனக்கு அவர் வேணும் மேடம், அதனாலதான் நான் இவ்வளவு, எனக்கு எந்த இதுவும் பிரச்சனையும் நான் எதுவும் கூட நான் நினைக்காம நான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். நான் குணசேகரன் சொல்லுங்க,
என்ன சொல்றீங்க? நான் இப்ப கூட சொல்றேன், நான் நிறைய பேசிருக்கேன், நீயும் பேசிருக்க, நானும் பேசிருக்கேன், சண்டை போட்டிருக்கோம் பயங்கரமா. காரணம் எல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேண்டாம். மனைவியோட சந்தோஷமா வாழ்றீங்க. இல்ல எம்எல்ஏ ஏதாவது தப்பு இருக்கா? நான் இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு தெரியாம அந்த அளவுக்கு என்ன மான மரியாதை எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்களே உண்மையை பேச சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க ரொம்ப பாசமா தான் இருந்தேன், சத்தம் போடுவேன். சத்தம் எந்த அளவுக்கு, ஒரு மனைவி எந்த அளவுக்கு போடணுமோ சத்தம் அந்த அளவுக்கு மட்டும்தான் போடணும். ஒரு ஆண் தவறு பண்ணியிருந்தா வார்த்தைகள் எந்த வார்த்தை பேசணுமோ அந்த வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும். தான் தான் வீட்டுக்கு ராணின்ற மாதிரி ஆடுனா ஆடலாம், தவறு இல்லை, எல்லாமே செஞ்சுட்டு செய்யணும். இவங்களோட 17 வருஷம் கொடுத்தனும் பண்ணியிருக்கீங்களே, அப்ப எப்படி அவங்கள திடீர்னு பிடிக்காமாச்சு? 17 வருஷத்துல இந்த 4 வருஷமா பிரச்சனை மேடம். 17 வருஷத்துல 17 வருஷம் கல்யாணம். என்னைக்கு என்னுடைய பெரிய பொண்ணு இறந்ததோ அண்ணில இருந்து பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. அந்த குழந்தைய நான் சாவடிச்சுன்ற அளவுக்கு உலகம் ஊரு புள்ள சொல்லி முடிச்சாச்சு. உண்மை நிரூபிப்பேன், நான் நிரூபிப்பேன். 17 வருஷத்துல 13 வருஷம் சந்தோஷமா இருந்திருக்கு. அந்த 14வது வருஷம் என்ன நடந்தது இப்படி ஆகிறதுக்கு? என் குழந்தை இறந்ததுல இருந்து அந்த மாதிரி ஆச்சு. என்ன சொன்னாங்க குழந்தை இறந்தோன்ன? குழந்தை இறந்து ஃபர்ஸ்ட் நான் மாடிப்படியில இருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வரேன், என் குழந்தைய சாவடிச்சானாங்க. சரி, ஆதங்கத்துல சொல்றாங்க. இல்ல மேடம், நான் அழுதுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வார்த்தை வருமா? உண்மை சத்தியமான சொல்ல, ரெண்டு புள்ளி எனக்கு உதவாது போயிடும் மேடம். அந்த வார்த்தை நான் சொல்லிருந்தேன்னா நான் இப்படி பிடிச்சி தூக்கிட்டு வரேன் குழந்தைய. என் குழந்தைய யாரும் ஆமிசன் அந்த வார்த்தை என் வாயில வரவே இல்லை மேடம். நிஜமா நீங்க அவங்க, ஒரு நிமிஷம் மேடம், நான் சொல்றேன் கே, அவங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் 3வது ஃப்ளோர்ல குழந்தை இறந்துச்சு. ஒரு மணி நேரம் சொல்லல, சொன்னா என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்ட்டு ஒரு மணி நேரம் இல்ல அரை மணி நேரம் சொல்லாம இருந்தேன். கடைசியில குழந்தைய ஸ்ட்ரெச்சர்ல போட சொன்னாங்க. ஸ்ட்ரெச்சர்ல கூட போட விரும்பல, நான் தூக்கிட்டு வரேன் மேல இருந்து தூக்கிட்டு வந்தேன். ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருக்கு, ஒரு ஸ்லோப்ல இறங்குறேன், ஓடியாந்து என் குழந்தைய சாவ வச்சிருந்தேன். சரி, குழந்தை இறந்த ஆதங்கத்துல பேசுறேன்னு குழந்தைய தூக்கும் போது வீட்டாண்ட எடுத்துட்டு போய் படுக்க வச்சிருக்கோம். அங்கேயும் வார்த்தை அது, என் குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. அவங்க வீட்டுக்கு பெங்களூர் கூட்டிட்டு போய் பாப்பாவனுடைய பர்த்டே கொண்டாடுறோம்னாங்க. லாஸ்ட் 12வது பர்த்டே கொண்டாடணும்னாங்க. வேண்டாம் அனு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இல்லை மீறி போகலாம் போகலான்னு பலமுறை சொன்னாங்க. சரின்னு கூட்டினும் போயாச்சு, பர்த்டே கொண்டாடியாச்சு. பர்த்டே கொண்டாடினா கேக்கெலாம் ஒன்றும் வெட்டல, அங்கே போயிட்டு சந்தோஷமாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க எல்லாருமே. அன்னைக்கு மறுநாள் குழந்தைய வந்து எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போனாங்க. எக்ஸிபிஷனில் இந்த ராட்டணத்தெல்லாம் உட்கார வைக்க வேண்டாம்னு சொன்னேன் நான். இல்ல மேடம், அதெல்லாம் இவர் சொல்றாரு மேடம். சொல்றது கேளுங்க மேடம், மேடம் சொல்றது கேளுங்க மேடம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸிபிஷன் தேவையில்லைன்னு சொன்னேன் நான். நம்ம கிட்ட பணம் இருந்ததா அன்னைக்கு? ஒரு எக்ஸிபிஷன் போறது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஃபேமிலி போறது வந்தா 1000 ரூபாய் கண்டிப்பா தேவைப்படும். நம்ம கிட்ட 100 ரூபாய் கிடையாது அன்னைக்கு. இங்க பணமே இல்லாத குறைக்குதான் நீ பெங்களூர்ல போயிட்டு? அப்படி எல்லாம் இல்ல மேடம். மேடம் உண்மை மேடம், போலான்னு அவங்க வந்து வருமானத்துக்கு மீறின செலவு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வருமானம் மீறின செலவு எல்லாம் கிடையாது. தானுன்ற அதிகாரம் ஆங்காரம் அதுலதான் இருக்கணும். அவங்க நினைச்சதை பண்ணிடுவாங்க கண்டிப்பா. அப்ப அந்த 13 வருஷம் அப்படிதான் இருந்தது, அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஒண்ணு வரும் ஒண்ணு போவோம். அந்த நேரத்துக்கு 4 நாள் பேச மாட்டோம், 15 நாள் பேச மாட்டேன், 16வது நாள் பேசணும். இப்படி இருந்தா எப்படி ஃபேமிலின்ட்டு? அப்ப 14வது வருஷம் என்ன நடந்தது? அந்த குழந்தை இறந்ததுல இருந்து அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு மேடம் சொல்ல முடியாது மேடம். ஒரு நாளைக்கு வேலை செஞ்சாக்கா 200 ரூபா 300 ரூபா அந்த நேரத்தில் சம்பாதனை இருந்து நல்ல பேர் எடுத்து சம்பாதிச்சவன். அந்த 200 ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு 50 ரூபா மிஞ்சி போன சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு 250 ரூபா டெய்லி செலவு பண்ணும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு. அப்படி பார்த்த என்னையே அந்த குழந்தை சாவடிச்சேன்னு சொல்லியாச்சு. சரி குணசேகரன், ஒரு விஷயம் கேட்குறேன், அவங்கள்ட்ட எந்த நல்ல குணமுமே இல்லையா? இல்லை மேடம், இது வரைக்கும் எனக்கு முழுசா உண்மையா சொல்றேன் கேளுங்க. வருஷத்துல 365 நாள்ல ஒரு நாளைக்கு 3 வேளை அந்த கணக்கு போட்டு எனக்கு சாப்பாடு போட்டிருக்காங்களா கேளுங்களேன், சொல்ல சொல்லுங்களேன். ஆமா நான் இது மேடம், மேடம் நான் எதிர்க்குதான் மேடம் கேக்குறேன். நானு பின்னாடி சொல்லிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன் இவர்கிட்ட. நான் என்ன எதிரியே எனக்கு மேடம், என் குழந்தைங்களை வர வச்சுக்கிறேன் கேளுங்க மேடம். கேளுங்க, சாப்பாடு வந்து சமைப்பாரு, எனக்கு சாப்பாடு எல்லாம் செய்வாரு மேடம். எனக்கு சொல்லி கொடுத்தது சமையல நான் தான் செய்வேன் மேடம். நான் செய்வேன், தெருவுக்கே வாசனை வரும்ட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க. சமையல் அவரு தான் மேடம் செய்வார், எனக்கு தெரியாது. அப்புறமா தான் அவரு தான் எனக்கு கத்து கொடுத்ததே சமையல் எல்லாம். எனக்கு எதுவுமே தெரியாது, துணி துவைக்கிறதுல இருந்து. நான் உங்ககிட்ட வந்தோம் என்ன சொன்னேன், என் வீட்டுக்கார மாதிரி பார்த்தவங்களும் யாரும் கிடையாது, இப்போ அவர் நடந்துக்கிற மாதிரி யாரும் கிடையாதுன்னு தான் சொன்னேன்.
அவங்க சைட்ல நிறைய குறைகள் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் பேசிட்டு இருந்தாங்க, சரிங்களா? அவங்க உங்களை குறை சொல்லல, அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு தான் மறுபடியும் மறுபடியும் சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு காரணம் வச்சு, உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க குணசேகரன், உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு, நீங்க மன அந்த வெறுப்புனால அந்த ஒரு கூட சொல்றேன் மேடம், எனக்கு ரெண்டு பசங்க இருக்கு, என்னுடைய கடமை இருக்கு, அவ்வளவுதான் மேடம். குடும்பம்ன்றதெல்லாம் பாதுகாப்பே இருக்காது. ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அமைப்பு, இந்த குடும்ப அமைப்புன்னு எதுக்கு பண்ணிருக்காங்க? பசங்களுக்கு பாதுகாப்புக்கு, அவங்களுக்கு வழிகாட்டிகளா நம்ம இருக்கணும். அதுக்கு நம்மளுக்குள்ள எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் அந்த கதவை சாத்திக்கிட்டு உள்ள நடக்கணும். வெளியே பசங்களுக்கு முன்னாடி நீங்க அப்பா அம்மா உதாரணமா வாழணும், புரியுறதுங்களா? உங்க மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்திருக்கு, ரெண்டு பேருக்கும் மன அழுத்தம் இருந்திருக்கு, அந்த குழந்தை இறந்த டைம்ல ரெண்டு பேரும் வாய் விட்டு எதையோ பேசியிருக்கீங்க, தப்பு நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு, பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டீங்க. ஆனா ஒரு காரணத்துக்காக அந்த பசங்களை நினைச்சு நீங்க ஒன்னா வாழணும், அதுக்கான வாய்ப்பை நீங்க தான் உருவாக்கிக்க. ஒரே ஒரு விஷயம் தான் கேக்குறேன், அந்த பசங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? நாங்க இருவரும். அப்ப உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையாப்பா? இருக்கு. நாளைக்கு உங்க வாழ்க்கை இப்படி இருக்கிற மாதிரி, இந்த ஒரு நிலைமைக்கு வந்ததை மாதிரி நாளைக்கு பசங்களோட வாழ்க்கையும் ஆகணுமா? அப்படி அந்த அளவுக்கு நான் விடாம இருக்கணும்னா பசங்களுக்கு ஒரு சுகாதாரமான ஒரு நல்ல ஒரு குடும்பம் தேவை. நாளைக்கு உங்க பையன் இதே தப்பு பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க? பரவாயில்லடா, ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கோ சொல்லுவீங்களா? உங்க பொண்ணோட உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறீங்க, அங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, வாமா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்பா அம்மாவும் சண்டை போட்டாலும் இந்த பாருக்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்க வீட்டுல மட்டும் இல்ல, நிறைய எல்லா வீட்லயும் சண்டை வரும் அப்பாக்கு அம்மாக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வாழ்க்கையில எல்லாருக்கும் வரும், அதை தாண்டி நம்ம போகணும். உங்க அப்பா அம்மாவும் சேர்றதுக்கு நீங்க வழிகாட்டணும், நீங்க சொல்லி புரிய வைக்கணும் அவங்கள, உங்களுக்காக அவங்க ஒன்னா வாழணும். கேளுங்கம்மா, அப்பாட்ட பேசுங்க, பேசுப்பா. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நிமிஷமா, ஒரே நிமிஷம், உனக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்குன்னா பாட்டு சொல்லுமா? இல்ல ஆண்டி, அந்த லேடியை விட்டு எங்க அப்பா எங்க கூட வரணும் ஆண்டி. அம்மா நியாயமான விஷயம் தான் பொண்ணு கேக்குறா, அவர் அந்த லேடி தான் வேணும்ன்றாரு, எங்க அம்மா வேண்டாம். தப்புங்க, ரொம்ப தப்புங்க. இந்த ரெண்டு பசங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் வேண்டாமாங்க? சின்ன பசங்க மேடம் ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்க கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு, அவங்க வந்து விட்டுட்டு வந்துருந்தா அக்கா கிட்ட நீ எப்படி இருந்த, எப்படி நான் இருந்தேன், நீ இப்ப ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, அவங்க என்ன நம்பி வந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப அக்கா யார நம்பி வந்தாங்க? அவங்க இன்னொரு அவளுக்கு புருஷ இருக்கா மேடம்? இல்ல பொம்பளைக்கு, அவங்க புருஷ இருக்கும்போது. இத பாருங்கம்மா, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம், மூணாவது ஒரு மனுஷன் உள்ள வரக்கூடாது. இல்ல மேடம், வயசுக்கு அந்த பொண்ணு இருக்குன்னு தெரியும், இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்குன்னு தெரியும், அந்த அவளுக்கு அவ்வளவு அறிவு இல்லையா மேடம்? அந்த பொம்பளைக்கு உனக்கு அறிவு இல்லையா? நம்ம வயசுக்கு அந்த பொண்ணு வச்சுட்டு இருக்குமே நீட்டு உனக்கு தெரியலையா? எம்எல்ஏ ஒரு பேசுவேன், சண்டை போடுவேன், போல்ட் எல்லாருக்கிட்டே பேசுவேன், மத்தபடி மீதி ஏதாவது தப்பு இருக்கா? ஏதாவது ஒரு சின்ன தப்பு எம்எல்ஏ நீ சொல்ல முடியுமா? இப்ப கூட அவர் நினைவுல இல்ல ஆண்டி, அவர் வேற ஒரு மாதிரி, அவருடைய நிதியில கிடையாது. நான் அதை தான் சொன்னா பேசணும், எதா இருந்தாலும் நிறைய பேசுறியா, வயசுக்கு மீறின பேசணுமோ அதை மட்டும் பேசு. குணசேகரன், குணசேகரன் இங்க பாருங்க, நீங்க கரெக்டா நடந்துக்கிறீங்களா? அந்த பொண்ணை திட்டுறீங்க, எல்லாருக்கிட்டையும் என் போன் நம்பர் கொடுத்துக்கிறது, எல்லாருமே வந்து என் பசங்களுக்கு நான் சொல்லிருக்கேன், அவங்க கிட்ட எதையும் மறைக்கிறது கிடையாது. இப்போ இந்த ரெண்டு வருஷமா நடக்கிறது, எல்லாருமே எனக்கு போன் பண்ணி எப்படி பேசுவாங்க கேளுங்க மேடம்.
கேளுங்க மேடம், இந்த வார்த்தை எப்ப நடந்தது கேளுங்களேன். பசங்க முகத்தை பாருங்க குணசேகரன், அவங்க முகத்தை பாருங்க சந்தோஷமா இருக்காங்களா. இன்னொரு விஷயம் நீங்க கூட குடும்பத்தோட இருக்கல, எப்படி சந்தோஷமா இருக்கீங்க? நீ வேண்டாம் அது பேசாத, அவங்க பேசுவாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க குணசேகரன்? நான் அவங்க அவங்க என்னோட இது இல்ல, என்னோட அதுக்காக நீங்க இன்னொரு வாழ்க்கையை தேடி போவீங்களா? நீ பேசாத, நீ என்ன கிட்ட பேசு, என்ன பேசணுமோ பேசு, நான் உனக்கு பதில் சொல்றேன். அதெல்லாம் கிடையாது, நீ பேசாத அந்த வார்த்தைய, அந்த வார்த்தையை மட்டும் நீ பேச, என்ன மட்டும் பேசி என்கிட்ட கேள், என்ன வேணுமோ என்ன கேள். எங்க வரணும்? வீட்டுக்கு வா. எந்த வீட்டுக்கு? நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம், சான்ஸ் இல்ல. வரீங்களா? உங்களை வச்சு நான் காப்பாத்துறேன். எங்களுக்கு ரெண்டு பேருமே வேணும், சான்ஸ் இல்ல. அப்ப இல்ல, அப்போ ஒரே நிமிஷம். தம்பி நீ என்னப்பா நினைக்கிற இத பத்தி, இந்த சிச்சுவேஷன பத்தி என்ன நினைக்கிற? உங்களுக்கு அப்பா தான். அப்பா என்ன செய்யணும்னு நினைக்கிற? ஏதோ செய்யலனா கூட பரவாயில்லை, என் கூட இருக்கணும் ஆண்டி. அப்பா போதுமா? யாரோட இருக்கணும், யார் யார் இருக்கணும்? நம்ம எல்லாம் ஒண்ணா. சான்ஸ் இல்லப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க இருக்காரு உங்க ஹஸ்பண்ட்? அவரு எங்க போனாரு தெரியல மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு பிரிஞ்சு? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம். பசங்க இருக்காரு மேடம் என் கூட? எத்தனை வயசு ஆச்சு? பையனுக்கு 13வது, பாப்பாக்கு 11வது. சரி, இது எப்படி பழக்கம் ஆச்சு? இது ட்ரெயின்ல பழக்கம் வந்து மேடம். ட்ரெயின்ல எப்படி பழக்கம் ஆகும்? அப்படி இவர் வந்து நான் பர்ஸ் ஃபுல்லா இருந்தாங்க. அந்த டைம்ல வாட்டர் பாட்டில் ஒண்ணு வாங்கி வச்சிருந்தாரு. இவரு வாட்டர் பாட்டில டச் பண்ணிக்கின்னு அப்படியே காலு கை இப்படி எல்லாம் தூக்கின்னு இருந்தாரு. அந்த டைம்ல நானும் 2-3 டைம் சொன்னேன். பாத்தீங்களா, இதுதான் காதல், இதுதான் அன்பு. எவ்வளவு தப்பான விஷயம். சரி, ட்ரெயின்ல தப்பா யாராவது உங்கள்ட்ட நடந்துகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் சொன்னதான் சார். அப்ப அதோட நின்றுட்டாரு சார், அதோட எதுவும் பேசல. அவரு நம்பர் கொடுத்தாரு, நான் தான் போன் பண்ண. அவருக்கு குடும்பத்தோட இருக்கணும் அவரு. நீ எதுக்கு இதுக்கு இடல் நோயற? இல்ல மேடம், நான் இல்ல அப்படி எதுவும் சொல்லல. நான் அவங்க ஃபேமிலியில நான் செட்டிலா தான் சொல்றேன். இவ்வளவு வரைக்கும் எனக்குன்றது 1 ரூபாய் பண்ணிருக்காரு. கேளுங்க மேடம், நான் வேணும். நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன் மேடம். இங்க வந்து நான் பண்ண நல்லபடியா வளர்க்கணும். நீங்க வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு போறேன் மேடம். ஒரு விஷயம் யோசிக்கணும் நீங்க எல்லாம். இது வரைக்கும் மேடம், நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இது வரைக்கும் அவரு சம்பாதத்துல நான் சாப்பிட்டேன்னு அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். அவங்க என்ன எதுக்குமா உனக்கு கொடுக்கணும்? அவரேதான் வந்து அங்கேயே வந்து செட்டிலைட் இடம் கொடுக்காம அவர் எப்படி? அப்புறம் நான் சொன்னேன், நான் எனக்கோசரம் போ சொன்னதுனால தாடி விட்டுக்கணும். எந்த அளவுக்கு எல்லாம் இருந்தாங்கன்ட்டு இப்ப நான் போன் நம்பர் தரேன், நீங்க போன் பண்ணி போங்க. அவங்க இருக்காங்க. முடிய வெட்டா மேடம், என்னுடைய இது. நான் சனி கோயிலுக்காக முடி விட்டது உண்மை. எனக்கு சொன்ன பாருங்க, எவ்வளவு நல்லா வாழலாம் குடும்பத்தோட, அந்த பசங்களுக்காகவே வாழலாம். பசங்களை நான் வளர்த்துக்கிறேன் மேடம். அப்பா அம்மா வந்து பசங்களுக்கு பண்ண வேண்டியது கடமை. அவங்க இன்னும் மேஜர் ஆகல, அவங்க ரெண்டு பேரும் உங்க பாதுகாப்புல வளர்றது பசங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியது உங்க கடமை. அது அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க,
பசங்களை முன்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரி அந்த அம்மா பேசுறாங்கல்ல, அந்த அளவுக்கு நீங்க நடந்திருக்கீங்க. மேடம் நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் மேடம். அப்ப அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுறேன். எங்க கூட வந்து இருக்கு சொல்லுங்க. எங்க குழந்தைங்க உங்களோட வந்து இருப்பாங்க. குழந்தை எங்க வந்து இருக்க மாட்டாங்க. என் கூட அவர் வாங்க மேடம். நான் வாங்க மாட்டேன். என்ன நான் விட மாட்டேன். இல்ல நீ வா, நான் வந்து நீ போக கூடாது. பாரு மறுபடியும் வாய முடியாது. இத பாருமா, நீ அவரோட இருக்க கூடாது. விட்டுட்டு போடுங்க. அவங்க உங்க நெயல் கூட அவர் மேல படக்கூடாது. புரியுதா? அவரால நான் பாதிக்கப்பட்டேன். என்ன பாதிக்கப்பட்டீங்க? அவரால எங்க பாதிக்கப்பட்டீங்க? நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க? எதுக்கு இடம் கொடுத்தீங்க உங்க வீட்டுல? அவரால நீ பாதிக்கப்பட்டன்றியே? எதுக்கு இடம் வந்து? இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கு, குடும்பம் தெரியல உனக்கு. ட்ரெயின்ல ஒருத்தர் தப்பா அப்படி உடம்புல கைய வைக்கிறாருன்னா என்ன செஞ்சிருக்கணும் நீங்க? பாருமா ஒரு விஷயம் சொல்றேன், இவர் சும்மா ஒரு கோவத்துலதான் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. முழுக்க 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 இவங்களும் என் குடும்பத்தோட சேர்ந்து இருக்காங்க. அவர் வந்து எல்லாரும் சேர்ந்து ஜென்மு கவலை குழந்தைய குடும்பத்துல சேர்த்து வைக்கிறேன். என் குடும்பம் எல்லாத்துக்கும். இந்த பாருமா குடும்பம், அவங்கவும் குடும்பம். இந்த பாருமா ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இதுதான் அவரோட குடும்பம். நீங்க மனைவியும் கிடையாது, உங்க பசங்களுக்கு இவர் அப்பாவும் கிடையாது. என்னைக்கு இறந்தாலும் அவர் உங்களை விட்டுட்டு தான் போறாரு. 17 வருஷம் ஒன்னா வாழ்ந்த பொண்டாட்டியை விட்டுட்டு வந்திருக்காரு. உங்களை விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? இந்த பாருமா, அவரால் நான் ஒண்ணு வாரி கட்டிக்கிறது நிறைய கிடையாது. இப்ப கூட சம்பாரிச்சு போடுற சாப்பாட்டு வரலன்னா எதுவுமே அவரால் அனுபவிச்சது கிடையாது. 16 வருஷம் நான் போடவே இல்லை. வந்து எவ்வளவு நடக்கும் மேடம்? 16 வருஷம் எதுவுமே போடல. 6 மாசம் நான் வேலை செஞ்சு நடக்கும், பிரச்சனை வரும், போவும் செய்யும். அதுக்காக வந்து நீ வாழ்க்கை கொடுக்கறதுக்கு ஒண்ணும் தியாகம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய வாழ்க்கை நிறைய பேரும் நடத்துறாங்க. நிறைய குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் நீ வாழ்க்கை கொடுப்பியா? அவங்க எல்லாம் வந்து சேர்த்துக்குவிய நீ? மேடம் நான் வீட்டு விட்டு போய் 1 வருஷம் 9 மாசம் ஆகுது மேடம். சரி, எவ்வளவு நாளாச்சு உங்களோட பழக்கம் ஆகி? நீங்க பேசாம இருங்க, நீ சொல்லுமா. 5 வருஷம் பழக்கம் மேடம். என்கிட்ட வந்து சேர்ந்து ஒரு 6 மாசம் தான். கேளுங்க, 5 வருஷம் பழக்கம். 5 வருஷம் பழக்கம் எங்க இருந்து வந்தது? 5 வருஷம் முன்னாடி இவர் அவங்களை மீட் பண்ணிருக்காரு. அவங்களுக்குள்ள ஒரு உறவு உருவாயிருக்கு. அந்த பிரச்சனை அதனாலதான் இவங்க இவங்களை பிடிக்காம போயிடுச்சு. காரணம் நீயும் தான். ஏமா வெளிய போனீங்கன்னா ஒழுக்கமா போய் திரும்பி வர வேண்டியதானே வீட்டுக்கு? நான் அம்மா இல்லாத வாழ்ந்தவமா, அந்த கஷ்டம் எனக்கு தெரியுதுமா. ஒரு முறை மேடம், ஒரு முறை எப்படி எடுத்து கொடுக்கணும்? நான் எல்லாமே பண்ணிருக்கேன் மேடம். ஆமா, தப்பான முறையில அவர்கிட்ட நான் பழகிற விதத்துல நான் கொடுக்கல மேடம். நான் கூட ஒரு அனாதான் மேடம். எனக்கு இந்த மாதிரி நான் இப்ப கூட சொல்றேன் பாரு, உங்க அப்பா எனக்கு வேண்டாம், இருக்கட்டும், நீங்க வாங்க எங்க கூட, இல்ல நான் வரேன் உங்க கூட, நல்லா வாழலாம், இருக்கலாம். நான் கூட ஒரு அண்ணாதான்மா. எதுக்குமா? உனக்கு பசங்க இருக்குல்ல? பசங்க இருக்கிறாங்க மேடம். உன் பசங்களுக்கு நீ துணி வாங்கி கொடு, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்து. இப்ப கூட எங்க நிலம் வாங்குறேன்னு சொன்னாரு. நிலம் வாங்குறதுக்கு நான் 10,000 கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிலம் வாங்கணும்னா அவங்க கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கணும். அந்த இடத்துக்கு கூட தம்பி நான் தானப்பா கொடுத்தேன். நீங்க கொடுக்குறீங்க? நான் தான்ப்பா கொடுத்தேன். அந்த வேணுமா காசு உங்களுக்கு? வேணுமா? இப்ப வாங்கினாலும் கூட இல்லாட்டி எல்லாத்தையும் வித்துட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அவரு சைட்ல இருந்து எனக்கு 1 ரூபாய் கூட எனக்கு பண்ணது கிடையாது மேடம். அவர் ஷூ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எங்களை எவ்வளவு நல்லா பாத்தாரு ஆண்டி. டிபார்ட்மெண்ட் சின்ன அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலைக்கு நானாமா காரணம். நானாமா எதனா பண்ண? இது பாருமா, இன்ன அதெல்லாம் நடந்த விஷயத்த பத்தி நம்ம என்ன பேச வேண்டாம். நீங்க அவரை விட்டுட்டு போகணும். அவர் என்ன சொல்றாரு அது நான் செய்யறேன். அவரு சொல்ல வேண்டாம். இப்ப என்னோட வாழ்க்கை எப்படி மேடம்? இவர் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கை இருந்தது இல்ல? இருந்தது மேடம். அப்ப உங்களுக்கு 2 பசங்க இருந்தது இல்ல? இருந்தது. அந்த மாதிரி வாழுங்க. உனக்கு மனைவிங்கிற ஸ்தானம் அவருக்கு கொடுக்க முடியுமா? அவரால கொடுக்க முடியுமாமா? ஒரு மரியாதையா, ஒரு ஒரு எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு இடம் உனக்கு அவரால கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை தேவையாமா? ஒண்ணு உதவி பண்ண போயிட்டு இன்னொன்னு நான் பழி ஏத்துக்குன்னு தப்புதான் மேடம். ஏன்னா நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும்
எப்பவுமே கொடுக்க முடியாது. இந்த பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை இருந்து அவ புருஷன்ட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா மேடம். நீங்களா? அப்ப உங்களை பாக்கும்போது புருஷன் இருந்தாரா? இருந்தாங்க மேடம். அப்ப அவருக்கும் துரோகம் செஞ்சிருக்கீங்க. அப்பெல்லாம் எந்த தவறுமான இது விஷயமா கிடையாது. பழக்கம் வந்த போது நீங்க இன்னொருத்தருக்கு மனைவி அவரோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க மேடம். அவரோட வாழ்ந்தனா 4 வருஷம் அவருக்கும் எனக்கு எந்த ஒரு இது இல்ல மேடம். இப்ப நீங்க ஏதோ சொல்றேன் அவர்கிட்ட சொன்னீங்களே, சொல்லுங்க. நீங்க போங்க, நீங்க போய் பசங்க கூட வாழுங்க. நான் என்னோட வாழ்க்கை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கிளம்புங்கம்மா. நான் தான் வந்து உங்களை எல்லாம் இது பண்ணிட்டுன்னு சொல்றேங்க. அதனால நான் என்னன்றேன், நானே போறேன் சொல்லணும். பாருங்க, பழையதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு போறதுக்கு ரெடியா இருக்கு. நான் உங்களுக்கு இப்ப கூட எந்த குறையும் சொல்ல மேடம். அவங்க வந்து அன்னைக்கு கிடையாது, அவங்க மேல இது வரையும் என்ன சொல்லிருக்கேன். அன்னைக்கு நான் போன் பண்ணும் போதே அவங்களுடைய பிள்ளைங்களா நான் வைக்க மாட்டேன், உன்னை என்ன அதை பண்றேன்ட்டு வந்தாங்க மேடம். உங்கதான் ஓனர் அம்மா கிட்ட நான் இப்ப போன் பண்ணி குடுக்குறேன். இப்ப எல்லாம என்ன பண்ணுவாங்க? புருஷனியா ரவுடிங்களை வச்சு மொட்டை அடிச்சு என்ன பண்ண மாட்டேன்னு மொட்டை அடிக்கல, மொட்டை அடிக்கல. அமைதியா இருக்கணும், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். இங்க உக்கார். அம்மாவோட நீ பேசாத ஒரு நிமிஷம். என்ன அவங்க வீட்டாண்ட இருந்து கூட்டின்னு வந்தாங்கல்ல 7ஆம் தேதி நைட்டு, படுத்துட்டுமா? காலையில வந்து என்ன யார் எழுப்புந்து ஒரு ஆளு? அவன் இதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறனா? நீ பாத்துக்கிறியா? அவன் யாரு கேட்டுங்க மேடம். நான் அவன் முகத்தை பாக்கல, அவன் முகத்தை பாக்கல மேடம். அந்த பொண்ணு போறதுக்கு ரெடியா இருக்கா? இவர் தான் விட மாட்டேங்கிறாரு. இல்ல மேடம், நான் இப்ப இவரு விட்டுட்டு போயிடுறேன். நானு எனக்கு அவங்க கிட்ட இருந்து பயங்கர ஆபத்து இருக்கு. அவங்க சொல்லிட்டு வந்தாங்க இவங்க இருக்கிற ஹவுஸ் ஓனர் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு. ஒரு வார்த்தை உங்களுக்கு கிளம்புங்க நீங்க எனக்கு வேணும் சத்தா கூட உங்க கால்ல தான் நான் சாவேன் அதுதான் மாட்டேன் மறுபடியும் சொல்றேன் லக்ஷ்மி, உன்னோட வாழ்க்கைக்கு இவர பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. உனக்கு எந்த ஆபத்தும் வராது, உன்னோட பாதுகாப்புக்கு நாங்க கேரண்டி. கிளம்பி போ. வேண்டாம் சொல்லி கிளம்பி போ. சொல்லுங்க நீங்க. அவரே சொல்லி முடிச்சாச்சு. என்ன சொன்னீங்க? என்ன எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்னு சொன்னேன். கேவலமா இருக்கு பாரு மேடம். அவங்க கூட நான் இருக்கணுமா? என்ன மேடம் இது? அவங்க உன் கூட இருக்கறன்றாங்க. ஐயோ கடவுளே, எதுக்கு இருக்கீங்க? எதுக்குமா போறேன் சொன்னாங்கட்ட? எதுக்கு போறேன் மேடம்? நான் அப்ப கேக்குற மேடம், எனக்கு நானும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசி என்ன பேசணும்? என்ன இன்ன என்ன பேசணும் உனக்கு? இன்ன என்னமா பேசணும்?
வாழ்க்கையில அவங்க வரக்கூடாது. கிளம்பம்மா கிளம்ப. சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நான் கிளம்புறேன். என்ன சொல்லணும்? நான் எல்லாரையும் ஒரு ஒன்னா வச்சு வாழ்கிறேன். விருப்பம் அப்படி இல்லை அவங்களுக்கு. என்னால லைஃப்ல கெட்டுட்டு போய் விட மாட்டேன். என்னால உன் லைஃப் கெட்டதுனால விட மாட்டேன். அவளே போறேன் சொல்றா. அப்புறம் என்ன? போறேன். டைரக்டா என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு மேடம். சொல்லிட்டு போமா. போறதா? சொல்லிட்டு போ. கிளம்பமா. அவர் வீட்டோட போட்டோம். அவர் என்ன எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டீங்களா? நைட் எல்லாம் கீழ்ச்சி போட்டு அடிச்சு அடிச்சு போட்டோம் தாங்க மேடம். அவங்க அப்புறமா போயிட்டு வழியில இன்னும் அந்த வழியில எடுத்து பாருங்க. உங்களால எந்த பிரச்சனையும் அவருக்கு அவங்களுக்கு வரக்கூடாது. சத்தியமா எனக்கு அந்த தெரு ஊர்ல இவங்க இருக்கிற ஊர்ல எனக்கு யாருமே சொல்லுங்க. ஒரு ரவுடி வந்து இவரை பாத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வேற விசாரிச்சுக்கணும். ஒரு மணி நேரம் வரல உனக்கு என்ன? என் புருஷன தேடி நாங்க வந்தோம். உனக்கு ஏன்? நீ உன் புருஷன தேடி வா. நான் வானு சொல்லல. நீ ஏன் வீட்டான வந்து நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். நீங்க வச்ச ஆள பேர் சொல்லட்டுமா? நீங்களதான் சொல்லுங்க. யாருக்கிட்ட போய் யாருமே தெரியாது. தெரியாத எப்படி ரவுடி அனுப்பிச்சீங்க வீட்டாங்க? யாரும் எனக்கு ரவுடி கிடையாது. எனக்கு எந்த பக்கம் மேடம் தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு இப்படி கெஞ்சறாங்க கூட வாழணும்னு. அவர் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம அவர் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக அத்தனை பழைய இந்த பொண்ணு மேல போடுறாரு. விட்டுட்டு போனாங்க நல்லது மேடம். அவங்க இல்லைன்னா அவங்க அனுபவிக்கணும். நான் அதே சொல்றேன். அதையும் எதுக்குமா இவர உனக்கு? நல்லா தானே இருக்கு பசங்க ரெண்டும். நல்லா வாங்க. கண்ணுல காமிக்காதே. பசங்கள தனியா கிடக்கட்டும். அங்க போய் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் அனுபவிச்சு திரும்பி வருவாரு. அப்ப சேர்த்துக்காதே. பொம்பளைன்னா அவ்வளவு கேவலமா போச்சு இவங்களுக்கு எல்லாம். இவங்க ரெண்டு பொண்டாட்டி வச்சுப்பாங்க, நாலு பொண்டாட்டி வச்சுப்பாங்க. அப்புறம் தாலி கட்டி எதுக்கு மனைவி? எதுக்கு ரெண்டு பசங்க? இவரு விட்டுடுனா அப்புறம் என் லைஃப் என்ன? எனக்கு ஏமா இவர் இல்லாம வாழ முடியாதனால? முடியும் மேடம். அப்புறம் நான் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. என்ன பத்தி எனக்கு? நான் அவர் எம்எல் ஆயிருக்காங்க. ஒரு புருஷன் இருக்கும் போதே என் புருஷன பத்தி ஏன் எதிரிலே வெக்கமில்லைன்னு கேக்குறேன். இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்னமா என் புருஷன் என் புருஷன் சொல்றீங்களே? அவரை உங்களுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கறாரா? ஒரே விஷயம் நான் இப்படி சொல்றேன் தப்பு? என் கூட வாழ்னா ரெண்டு பேரும் உள்ள போனும். நான் கம்ப்ளீட் கொடுக்குறேன் மேடம். வெரி குட். நான் தனியா வாழ்ந்துக்கிறேன். வெரி குட். எனக்கு நீங்க உதவி பண்ணல மேடம். அங்க வந்து உட்காருப்பா. நான் உதவி எனக்கு நீங்க உதவி பண்ண. என்னால தனியா பசங்களை வச்சு என்னால இப்ப இருக்கிற சம்பளத்தை என்னால பாக்க முடியாது மேடம். எந்த தப்பான வேலையை நான் செய்ய? என் பிள்ளைங்க இருக்கிறதே என் பிள்ளை என்ன மிஞ்சிட்டான். என் பொண்ணு என்ன மிஞ்சிட்டா? 16 வயசு ஆகுது என் பொண்ணுக்கு. புருஷன் இல்லாத என்னால தைரியமா வாழ முடியும்? குடும்பத்துக்கு தலைவன் இல்லாம பண்ணிட்டால? நான் இப்ப கூட பிரிச்சு போட்டு போல. நான் சொல்லவே இல்லை. எத்தனை வாட்டி சொன்னே நீ வெளியே போன? எனக்கும் எனக்கு அவங்க கிட்ட இது ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்துக்கு பாதுகாப்பு நாங்க தரோம் சொல்றேன்ல. பெங்களூர்ல வந்து நான் ஆயிட்டு பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நேத்து மேடம் நேத்து நடந்து என்ன பண்ண முடியும்? அதுக்காக அவரோட இருக்கு இல்ல அவங்க கிட்ட எனக்கு வரணும். சொல்லு சொல்லுமா. சொல்ல நீ எப்படி சொல்லிருந்த? என்னால எந்த தொந்தரவு? நேத்து மேடம் ஓனர் வீட்டு ஓனர் இருக்காங்க மேடம். எனக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். நான் பர்ஸ்ட் என்ன சொன்னேன்? வேண்டாம் அவங்க கேட்கணும். அந்த ரவுடிங்க இருக்கிறதுனால நான் பயப்படுறேன். இது வந்து இவங்க அந்த ரவுடிங்க நாங்க பேசுவோம். ஆ பேச வைங்க பேச வைங்க மேடம். நான் இப்ப கிளம்புறேன். அப்ப கிளம்புங்க. பேச வைக்கிறோம். கிளம்புங்க.
பாருங்க, சும்மா பேசிட்டு போறான்னு நினைக்காதீங்க. அவங்க நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது பேசின விதம் வேற, நீங்க இல்லாத போது பேசின விதம் வேற. நீங்களாச்சும் விட்டு கொடுக்கல, ஆனா அவ அப்படி இல்ல. அவ என்ன சொன்னா தெரியுமா? இந்த பொண்ணுகிட்ட சொன்னா, உங்க அப்பா எங்கிட்ட இருந்து காசு வாங்கி, உங்க அப்பாவோட இருந்து ஒரு பைசா நான் வாங்கிக்கல, என் காசு எல்லாம் அவர் தான் வாங்கிக்கிறாரு. அது சொன்னா, அப்புறம் அவர் வேண்டாமா எனக்கு, நம்ம எல்லாம் ஒண்ணா இருந்துக்கலாம், அவர் வெண்ண போக்கிட்டோம்னு அவ தான் சொன்னா. சரி, அப்படியே அவங்க அவங்க ஃபேமிலி அவங்க இருக்கட்டும், உங்க ஃபேமிலி இருக்கட்டும். ஃபேமிலியா? ஆமா மேடம், இது உங்க ஃபேமிலி இல்ல? எனக்கு இப்ப என்ன சொன்னீங்க, இப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க சொன்னீங்க? அவங்க ரெண்டு பேரும் இல்ல, அவங்க பேசினாங்க. அவங்க பேசுனதுக்கு அவங்க ஒத்துக்குனாங்கல? அந்த ஒரு குறிக்கோளுக்கு அவ சொன்னா முடியாது, எனக்கு எங்க அப்பா வேணாம் சொல்ல முடியாது மேடம். நான் வந்து என் குழந்தைங்க என் கூட வாழட்டும் மேடம். இல்ல, அம்மா கூட அவங்கள எந்த அளவுக்கு வளர்க்கற வளர்த்து பாதுகாப்போட எந்த அளவுக்கு நான் பாதுகாக்கறேன்னு நீங்க பேசுங்க. கன்வின்ஸ் பண்றது உங்க பொறுப்பு, நீங்க போய் பேசுங்க அவர்ட்ட. நான் இது வரையிலும் செஞ்சதெல்லாம் கூட நான் பேசுனது கூட தப்பா கூட இருக்கட்டும், இதுக்கு மேல நம்ம நல்லா இருக்கலாம். எந்த இதுவும் முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு, குடும்ப கதை முடிஞ்சிச்சு. என் பசங்க என் கூட வந்தாங்கன்னாக்கா என்னைக்காவது ஒரு நாளைக்கு கூட்டுன்னு வந்து உங்களுக்கு எதிர்க்க நிக்க வைக்கும் மேடம். என் பசங்க இந்த போஸ்டிங்ல இருக்கிறாங்கன்னு நிக்க வைப்பேன் நானு. என்னுடைய கனவுக்கு என் பசங்க நிறைவேற்றுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு, அதுக்காக நான் உழைக்குவேன். அது அம்மா கூட இருந்து செய்யலாம். அத நீ கேட்க அமைதியா, நான் இங்க பேசிட்டு இருக்கும்போது நீ அமைதியாயிரு. என் குழந்தைங்களை என்ன ஆக்கணும்ன்ற நான் ஒரு கனவு கண்டு வச்சிருக்கேன். பெரிய பொண்ணதான் என்னால் ஆக்க முடியல. நான் தான் படிக்கல, நான் தான் யூனிஃபார்ம் போடல. என் பையனை யூனிஃபார்ம் போட்டு ஆக்கணும்னு நான் முடிவில் வச்சிருக்கேன். அவனுக்கு அது ஒரே காரணத்துக்காக தான் படி படின்னு இருக்கேன். என் பசங்க என் கூட அனுப்பிச்சிங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் எதிர்க்கு உங்க கூட்டுக்கு எடுத்து உங்களுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து நிக்க வைக்குவேன். இந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்ட்டு. சரி, அப்ப சொல்லுவாங்க எங்க அப்பா கரெக்டா இருக்காங்கன்னு. அப்ப சொல்லுவாங்க சரி, உங்க பசங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா மேடம், ரொம்ப பாசம் இல்ல? ஆமா. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு பாத்தீங்களா? அவங்க எப்படி இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க? முதல்ல எனக்கு எனக்கு என் கூட வரட்டும், அப்புறம் நான் அவங்க சந்தோஷம் ஒண்ணு கூட நான் கேட மாட்டேன். அவங்க சந்தோஷம் என்னது கேட்டு பாருங்க, அவங்களுக்கு என்ன விருப்பம் கேட்டு பாருங்க. கேளுங்க மேடம், நீங்க கேளுங்க, உங்க பையன்கிட்ட கேளுங்க. என்னடா வேணும் உன்னுடைய விருப்பம் என்ன? நீதான் விருப்பம் என்ன? அம்மா கூட சேர்ந்து வாழணும். சான்ஸ் இல்ல, என் கூட வரியா வாழ வைக்கிறேன். ரெண்டு பேருமே இருக்கணும் எங்க கூட. அது முடியாதுமா. ஏன்டி? இப்ப அவங்க இன்னொருத்தர் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் கம்முனு ஆயிட்டேன். உற்று அந்த கதையை எடுக்க வேணாம். இப்போ உனக்கும் எனக்கும் மட்டும்தான் பேச்சு. என் கூட வந்தீனா அப்பன்ற முறையில அம்மாக்கு எதனா ஒரு முடிவு சொல்லுறடி. அது அது முடிவு பண்ணுவாங்க. இல்ல இப்ப நீ சொல்லு. அவ்வளவுதான், நான் வாழ மாட்டேன்னு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே போயிட்டேன். போனா போவியா? யாரு அவங்க கூட போனா போறது? அதுதான் முடிஞ்சு போச்சு. அதுதான் முடிஞ்சு போச்சு. பேசாத வயித்துல நான் வார்த்தை பேசாதன்றேன். சேர்ந்து வாழணும். இல்ல, அதுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல, ஆனா அத பத்தி எனக்கு என் புருஷன் வேணும் மேடம். நான் இல்ல மேடம், நான் வாழ்ற மாதிரி இல்ல மேடம். வாழ்ந்தா என் குழந்தைகளோட நான் வாழ்றேன், அவங்கள நல்லா வாழ வச்சு காட்டுறேன். எந்த ஒரு தவறும் பண்ணாம என் நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சதுக்கு எனக்கு இந்த தண்டனை வேண்டிய பாருமா. ஒரு விஷயம் நான் சொல்றேன், அவரோட அவருக்கு இருந்த ஒரு தப்பான உறவை நாங்க பேசி அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி சொல்லி புரிய வச்சு அவளை அனுப்பிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு என்னன்னா, உங்க புருஷன் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனஸ்தாபத்தை எல்லாம் தூக்கி போட்டு ஃபீல் பண்ணி நீங்க அவரை கன்வின்ஸ் பண்ணுங்க. அவரை சொல்றேன், அவர்கிட்ட நான் அவளுக்கு தான் சொல்றேன், எனக்கு அவர் வேணும், நான் அவரு கூட தான் வாழணும். கண்டிப்பா நான் இதுக்கு மேல நான் எந்த பிரச்சனையும் நான் பண்ணவும் மாட்டேன். அவரும் பிரச்சனை பண்ண, இது வரைக்கும் நடந்ததுக்கே நான் செத்தாச்சு, செத்து 1.5 வருஷம் ஆச்சு. கேட்டுக்கோ, எவ்வளவு பாசமா இருக்க முடியுமோ அவ்வளவு பாசமா இருக்கலாம். இல்ல, நீங்க எங்க வேணா போங்க. ஓகே, தேங்க்ஸ் மேடம். இருங்க ஒரு நிமிஷம், ஆனா பசங்களை பாக்கணும். என்னுடைய கடமை ரெண்டு. சரி, ஒரே ஒரு விஷயம், நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன்.
ஆனா ரெண்டு ப்ராமிஸ் நீங்க எனக்கு சொல்லுங்க மேடம். ரெண்டு சத்தியம் நீங்க இங்க பண்ணணும். ஒன்னு, இன்னொரு தொடர்பு உங்களுக்கு இருக்க கூடாது. சரி மேடம். இன்னொன்னு, நீங்க பசங்களை பாக்கணும். பாக்குற மேடம். ரெண்டுமே நீங்க சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? பண்றோம் மேடம். இவ்ளோ பெரிய விரிசல் வேந்துடுச்சு, இதுக்கு மேல நான் எவ்வளவு சொன்னாலும் அதை ஒட்ட போறது இல்ல. ஆனா ஒருவேளை என்ன சொல்றது, கடவுள் புண்ணியத்துல அவர் மனசு மாறி அவங்களுக்குள்ள இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போனா ஒருவேளை இவங்க ஒன்னா சந்தோஷமா வாழலாம். ஆனா அது அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு இவர் இன்னி ஒரு தொடர்பு ஏற்பாடு பண்ணிக்கிறது வந்து தப்பான விஷயம், அதை ஏத்துக்கவே முடியாது. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்